அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி வந்து சப்ஜெக்டெல்லாம் எதுவும் பார்க்க போகிறது இல்லை இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதாவது நிறையா பேருக்கு இந்த தம்பில் பார்த்ததுமே ஒரு ந அந்த தம்பு நெல் பார்த்ததுமே ஒரு சிலர் கிளிக் பண்ணியிருப்பீங்க அப்புறம் அப்போவே உடனே க்ளோஸும் பண்ணிடுவீங்க அப்படியும் ஒரு சிலர் இருப்பீங்க இப்போ தம்பு நான் எதுக்காக இந்த மாதிரி வச்சேன்னா இது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வி கண்டிப்பாக நிறையா பேருக்கு இந்த அப்ளை பண்ண எல்லாருக்குமே மோஸ்ட்லி இந்த கேள்வி மனசுக்குள்ளே ஒரு தடவையாவது வந்திருக்கும் ஆனால் இந்த எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா அப்போவே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு அடுத்த டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும் இப்போ இருக்கிற காலம் கண்டிப்பாக மாறி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த காலம் கண்டிப்பாக வரும் அதனால் நீங்கள் உங்கள் முயற்சியை வந்து எப்பவும் கைவிடக்கூடாது தான் நான் இந்த குரல்மை பேக்ரவுண்ட்ல பாருங்க முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் இந்த குரல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதாவது நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியாச்சுன்னா நம்ம ஒரு டெஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டோம் ஏன்னா அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்குனே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா குவாலிஃபிகேஷனையும் பாஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு உங்களால் அப்ளையே பண்ண முடிஞ்சிருக்கு அப் நிறையா பேர் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தும் கூட அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க ஏன்னால் ஒரு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கணும்னா டைம் இருக்குல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரியே நிறையா பேர் நினச்சிட்டு பார்த்தா கடைசி டைமில் போடுறப்ப நிறையா பேர் அப்ளை பண்ணுறப்ப நிறையா பேருக்கு நெட் ஒர்க் ஆகாமல் அந்த வெப்சைட் ஒர்க் ஆகாமல் போயிருக்கும் அதனால நிறையா பேர் அப்ளை பண்ணாமல் கூட இருந்திருப்பீங்க இவ் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இல்லாமல் உங்களால் க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னாவே நீங்கள் அப்போவே ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணியாச்சு அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடணும் எக்ஸாம் டேட் சொன்னதுக்கப்புறம் தான் பண்ணுவீங்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காதிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க நம்ம படிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா எக்ஸாம் டேட் உங்களுக்கு இப்போ வந்து கண்டிப்பாக இந்த மந்த்து ஜூலை மந்தில் கண்டிப்பாக சொல்ல போகிறது இல்லைங்க ஏன்னா இன்னும் பொது போக்குவரத்துலாம் சீராகவே இல்லை பொது போக்குவரத்து எப்போ சீராக ஆரம்பிக்குதோ அப்போ நம்மளுக்கு எக்ஸாம் டேட்டெல்லாம் உங்களுக்கு அதுக்கப்புறமே உங்களுக்கு ஒன் ஆர் டூ வீக்ஸ்குள்ளேயே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க உங்களுக்கு வேக்கண்ட் பார்த்துட்டிங்கன்னா வேக்கண்ட் எல்லாம் நிறையா இருக்குது அதாவது எல்லாம் உங்களுக்கு இப்போ எல்லாமே நீங்கள் எழுதுற டிஎன்இபி ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் நம்ம வியூவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டிஎன்இபி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இந்த டிஎன்இபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு நீங்கள் போஸ்டிங் எல்லாமே அங்கே வேக்கண்ட் எல்லாமே இருக்குது நீங்கள் போஸ்ட் நீங்கள் அப் இதுக்கு அப்ளையும் பண்ணியாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் வச்சு அந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுவாங்க ஏன்னா வேக்கன்சி அங்கே நிறையா தான் இருக்குது இபியில் பார்த்துட்டிங்கன்னா அப்போ அந்த எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் வச்சு தான் இது பண்ணுவாங்க நீங்கள் அந்த எக்ஸாம் டேட் சொன்னதுக்கப்புறமா தான் படிக்கணுங்கிற அந்த ஒரு தாட்டை மைண்ட்லேருந்து எடுத்துருங்க இப்போ இருந்து அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது படிக்க ஆரம்பிங்க இப்போ இருந்து படிச்சிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட பிரகாரம் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா தான் எக்ஸாம் வருங்கிறேன் ஏன்னா இப்போ இது ஜூலை பதின பதினொன்று பன்னெண்டா இன்னைக்கு பன்னெண்டு தேதி இப்போ ஜூலை போய் ஜூலை மந்தில் கண்டிப்பாக வராதுங்க அது நான் ஷூராக சொல்கிறேன் அப்புறம் ஆகஸ்ட் மந்த்து அதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் இந்த ஜூன் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம நிலைமை எப்படி இருக்கோ அதுக்கப்புறம் பார்த்துன்னா செப்டம்பர் அக்டோபர் மோஸ்ட்லி அக்டோபர் இல்லை செப்டம்பரில் வர்றதுக்கு சான்ஸ் எதிர்பார்க்கலாம் இது வந்து எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய எனக்கு தோன்றது தான் நான் சொல்லியிருக்கேன் இது வேறு யாரும் சொன்னதெல்லாம் கிடையாது ஏன்னா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இந்த கொரோனாவோட இது பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஃபுல்லாக கம்மியான மாதிரி தெரியல அதனால் சொல்கிறேன் இதனோட இது உங்களுக்கு கம்மியாக பொது கம்மியாகி பொது போக்குவரத்துலாம் ஓரளவுக்கு எப்பும் போல் போக ஆரம்பிச்சிச்சின்னா தான் உங்களுக்கு எல்லாம் வைப்பாங்க அப்போது அப்படி இருக்கும்போது இப்போ கிடைக்கக்கூடிய இந்த டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இனி இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல இனி வர இப்போ இருக்கிற மூணு மாதம் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதும் கண்டிப்பாக பாஸ் பண்ணி நீங்கள் அந்த போஸ்டிங்க்கு போயிடலாம் இனிமேல் டெய்லியும் படிக்க ஆரம்பிங்க இது வரைக்கும் படிக்கலைனாலும் பரவாயில்லை படித்ததுவே எத்தனை தடவை மேம் படிக்கிறது அந்த மாதிரியும் கே இது பண்ணாதீங்க நீங்கள் படித்தது ரீக்கால் நம்ம எப்போவுமே ஒன்று திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் அது வந்து நம்மளுக்கு அந்த பழக்கமாக ஆகி அது உங்களுக்கு ஈஸியான ஒரு வேலையாக போய் இவ்வளோ படிக்கணுமோ அந்த மாதிரியெல்லாம் நினைக்காங்க சிலபஸ் பார்த்து ஒரு சிலர் இன்னும் சிலபஸ் கூட இல்லாமல் கூ சிலபஸ் கூட வச்சிருக்காமல் இருப்பீங்க சிலபஸ் இல்லைன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் ஒன்றா எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா எழுதியாவது வைங்க உங்கள் கைப்பட எழுதி வைக்கிறது இன்னுமே நல்லது தான் அப்போ எழுதுறப்போ உங்களுக்கு இந்தந்த டாபிக்லாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகமாக வரும் அப்போ ஒரு புக்கில் ஒன்று பார்க்குறீங்கன்னா நம்ம சிலபஸில் இந்த டாபிக் இருந்துச்சுல அப்ப அப்போ இதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு தாட் வந்து உங்கள் மைண்ட் தன்னை போல கொண்டு வரும் ஸோ சிலபஸை எப்படியும் கையில் ஒன்று வச்சுக்கோங்க ஃபஸ்ட் நான் இந்த குரலை முடிச்சிடுறேன் இந்த முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்தி விடுங்கிற குரலுக்கு நிறையா பேருக்கு பொருள் நான் இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் அதனோட பொருளையும் இது பண்ணியிருப்பீங்க வீடியோவை ஸ்டாப்பும் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் இப்போ வரதராஜரா மூ வரதராஜர் மூவா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா முயற்சி வந்து ஒருவனுக்கு செல்வத்தை பெருக செய்யும் முயற்சி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வறுமையை சேர்த்து விடும் அதாவது இங்கே வறுமை அப்படிங்கிறது செல்வத்தை இங்கே செல்வத்தை சொல்கிறாங்க இங்க முயற்சி செஞ்சால் நம்மளுக்கு செல்வங்கிறது இந்த செல்வத்தை மட்டும் இல்லை நம் இப்போ நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுன்னா அது மூலமாக நம்மளுக்கு செல்வம் சேரும் அந்த இதை வச்சு தான் சொல்கிறாங்க நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு இந்த ரெண்டுமே எடுத்துக்கலாம் வறுமைங்கிறது இப்போ நான் வறுமையிலையா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் கேட்கலாம் அது இல்லை நம்மளுக்கு இந்த செல்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சது கிடைக்குது அப்படிங்கிறப்ப அது ஒரு அதுவும் ஒரு செல்வம் தான் நம்மளுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சி அது வேணும்னு நினச்சது கிடைக்காம போச்சுன்னா அந்த இடத்துல அது ஒரு வறுமையாக தான் கருதப்படும் அதை தான் இந்த இதில் சொல்கிறோம் அப்போ உங்களோட முயற்சி வந்து ஃபஸ்ட்டு முயற்சி நீங்கள் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டீங்க ஆர்வமாக அந்த அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அந்த அதோடு நம்ம நின்றுட்டோன்னா நம்ம முயற்சி பாதியிலேயே நின்றுடுச்சு முயற்சி எப்போ வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த முயற்சி வந்து நம்மளுடைய கோல் அந்த இலக்கை நோக்கி இலக்கை அடையும் போது அந்த முயற்சி வந்து வெற்றியா மாறும் அது வரைக்கும் இலக்கை அடையிற வரைக்கும் அந்த முயற்சி இருந்துட்டே இருக்கணும் அதுதான் உங்களுக்கு இங்க முக்கியமா வேணும் அப்புறம் நம்ம தமிழ் சிலபஸை பற்றியும் அதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் ஷேர் கமெண்ட் அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது பண்ணுங்க அந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களோட அக்கௌண்ட்லேருந்தெல்லாம் அமௌண்ட் எதுவும் எடுக்க மாட்டாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிலர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடும் அப்படி மாதிரியெல்லாம் ஒரு சிலருக்கு எண்ணம் இருக்குது அதுவும் தவறான எண்ணங்கள் தான் நீங்கள் லைக் போடுறதுனால எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்து பாருங்க உங்களுக்கு சிலபஸை வச்சு சொல்லிடுறேன் தமிழ் சிலபஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இந்த டாபிக் உங்களோட சிலபஸ் டாப்பிக்கை கவர் பண்ணி ஓரளவுக்கு வீடியோஸ் இருபது டாப்பிக்கும் பேஸ் பண்ணியே வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் என்னோட சேனல்லையும் அப்புறம் இருந்தாலும் என்னோட வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு அதை மட்டுமே பார்த்தா போதுமானு கேட்காதீங்க ஏன்னா அதை மட்டுமே பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது ஏன்னு கேக்குறீங்கன்னா நான் வந்து அந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ நீங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் புக் வரைக்கும் இருக்கிறத படிக்கிறப்ப உங்க டுவெல்த் புக்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது ஓகே இந்த மாதிரி இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு இந்த டாப்பிக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போவுமே என்னோடய வீடியோவை மட்டுமே பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு எக்ஸாம் ஃபுல்லாக போயிடும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாங்கிடுவீங்கன்னு நான் கண்டிப்பாக எப்பவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் ஒரு சிலதை நான் விட்டுருக்கேன் சப்போஸ் நான் விட் விட்டும் எடுத்துருந்துருக்கலாம்ல அப்போ நீங்கள் படிக்க நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பாய் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் நீங்க அட்லீஸ்ட் என்னால் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்க முடியாதுன்னு நினைச்சீங்க படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உங்களுடைய கோலை வந்து ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணு உங்களோட இலக்கை அடையிறது ஈஸியாக இருக்கும் இல்லை மேம் எனக்கு அப்படி எப்பவுமே இன்னும் கொஞ்சம் நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது அப் அந்த சூழ்நிலையில் தான் நான் படிக்கிறேன் அப்படியெல்லாம் ஒரு சிலர் இருப்பீங்க அப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் இருக்கிறத படிங்க இப்போ இந்த பொருத்துதல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாலு சாய்ஸ் கொடுத்து கேட்கறதா இப்போ பொருத்தல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நூல் நூலாசிரியர் கூட கொடுக்கலாம் இங்க புகழ்பெற்ற நூல் நூலாசிரியரும் கொடுத்துருக்காங்க பாருங்க செகண்ட் ஒன்று இந்த ஃபஸ்ட் டாபிக் பார்த்துட்டிங்கன்னா இந்த சொல்லும் பொருளும் யூஸ் ஆகும் அதே மாதிரி அதே மாதிரி இந்த தொடர்பும் தொடரும் தொடர்பும் அறிதல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் புக் பேக்கில் இந்த நூல்வெளின் எல்லாம் கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கோட பே நீங்கள் புது புக்கில் படிக்க ஆரம்பிக்கும் போது எப்படி படிக்கணும்னா இந்த கட் கற்பவை கற்ற பின் நூல்வெளி இதெல்லாம் இருக்கு இந்த நூல்வெளியில பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த நூல் நூலாசிரியர் பத்தி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்புறம் இந்த தொடரால் குறிக்கப்படும் இந்த நூல்வெளியில பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாரதிதாசன் ஒரு ஆசிரியர் பேர் கொடுக்குறாங்கன்னா அவருக்கு அடைமொழி என்ன அவர் என்ன விருது வாங்கிருக்கிறார் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க அது வந்து இந்த டாபிக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அடுத்தது பழவுள் தெளிக தெரிக மொழியை ஆழ்வோம் மொழியோடு இந்த ரெண்டு டாப்பிக்கும் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொழியை ஆழ்வோமும் மொழியோடு விளையாடு அகராதியில் கான் இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் ரிலேட்டடாகவே தான் இந்த டாப்பிக்லாம் கேட்டிருப்பாங்க அப்புறம் இந்த கலைச்சொல் அறிவும் பார்த்துட்டோன்னா இதுல உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தமிழில் கொடுத்து அதனோட இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருப்பாங்க அப்போ உங்களுக்கு ஆங்கில பொருத்தமான ஆங்கில சொல்லை தேர்ந்தெடுத்துக்கா அதுக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அந்த இது இருக்குங்கள உங்களுக்கு இங்கே ஏ ஏழாவது டாப்பிக்கு இந்த டாப்பிக்கு இந்த கலை சொல் அறிவோம் இதெல்லாம் கூட யூஸ் ஆகும் இந்த கலைச்சொல் அறிவோம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பொறுத்துக்கா டைப்லேயும் கூட கேட்கலாம் இந்த ஏழாவது டாப்பிக்கு உங்களோட ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல்லை அடுத்து இந்த அறிவை விரிவு செய் படிச்சீங்க அப்படின்னா அதுல நூல் நூல் ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க அப்புறம் திருக்குறள் படிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு திருக்குறளை அட்லீஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க திருக்குறளை பத்தியும் திருக்குறள் எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க திருவள்ளுவரை பத்தியும் இது உங்களுக்கு எந்த இடத்துக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அதுக்கும் இந்த திருக்குறள் கேட்பாங்க இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்கும் பழமொழி இருக்கும் அப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு சில லெசன்ஸ்ல முக்கியமான வேர்ட் சென்டென்ஸு அந்த மாதிரி கூட இந்த இதுக்கு கேட்கலாம் அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்வு செய்தல் இந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இதுக்கெல்லாம் வரும் அகராதியில் காங்கிறது உங்களுக்கு இது வந்து இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இருக்குல்ல இந்த டாப்பிக்கும் உங்களுக்கு வரும் இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதலுக்கு நம்மளுக்கு ஒரு பொருள் குறித்த பல சொல் இல்ல பல பொருளை கூடிய ஒரு சொல் அதெல்லாம் தெரிஞ்சதுதான் ஈஸியா இருக்கும் இந்த பிழை திருத்தம் பார்த்துட்டீங்கன்னா அந்த மொழி மொழியோடு விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த டாபிக் கீழ பாத்துட்டீங்கன்னா புக்ல ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடியும் அந்த மொழியோடு விளையாடலாம் இருக்கும் அந்த இதுல படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே கவர் ஆயிரும் இந்த ஒளி வேறுபாடு சரியான பொருளை அறிதல் உங்களுக்கு இதுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அந்த மூணு வேர்ட்ஸையும் கொடுத்துட்டு அந்த மூணு வேர்டையும் பயன்படுத்தி வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படி சொல்லியிருப்பாங்க இப்போ அலை அலை இந்த ரெண்டு வேர்டையும் பயன்படுத்தி வாக்கியம் எழுதுக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ உங்களுக்கு அந்த பொருள் தெரிஞ்சிடும் அது ஓரெழுத்தோர் மொழிக்குரிய இது இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வீடியோ இருக்குது என்னோட வீடியோ பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டிஎன்இபி தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கு இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துதல் பார்த்தீங்கன்னா உங்களோட நைன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிறத கலெக்ட் பண்ணியே வீடியோ போட்டுட்டேன் மற்றதுக்கெல்லாம் ஒன்னும் அந்த மாதிரி போடலை அப்புறம் இந்த எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் தன்வினை பிறவினை இதுக்கெல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கிற வீடியோஸை பாத்தீங்கன்னாவே இதுவே சரியா இருக்கும் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே அந்த இது பேசிக் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அது போட்டுடலாம் ஓமையால் விளக்கப்புறம் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து இது ஒவ்வொரு புக்கு ஒவ்வொரு லெசன்லயும் பேக் சைட்ல கொடுத்துருப்பாங்க இந்த மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் அந்த டாபிக்ல நீங்க அந்த மாதிரி படிச்சா போதும் அப்புறம் படிக்கக்கூடிய நேரம் நீங்க எப்படி எடுக்கணும்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டைம்ல இப்ப காலையில வெடி காலையிலயே எந்திரிச்சு தான் படிக்கணும் அப்பதான் ஞாபகம் இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் அந்த டைம்ல படிங்க படிக்கிறப்ப தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போய் ஒன்றா மூஞ்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க இல்ல ரொம்ப தூக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கம்னு படுத்து தூங்கிடுங்க தூக்கம் வர மாதிரி இருக்கும்போது புக்கை வச்சு உட்கார்ட்டு இருந்தீங்கன்னா அந்த தூக்கமும் நம்மளால நல்லா தூங்க முடியாது படிக்கிறதையும் ஒழுங்கா படிக்க முடியாது அதனால என்ன பண்ணுங்க உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து நீங்க ரொம்ப நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்தெல்லாம் படிக்க தேவையில்லை ஒரு மணி நேரம் படிச்சு ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரம் கேப் விட்டு கேப் விட்டு ஒரு மணி நேரம் படிங்க அப்படி படிச்சிங்கன்னாவே போதும் அந்த படிக்கிற ஒரு மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் படிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் விடுங்க அந்த அஞ்சு நிமிஷம் கேப்பில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை வெளியில் இருக்கிற மரம் செடி இல்லை பறவைகள் அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் அதுக்கு மேலே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி மட்டும் பார்த்துட்டு எல்லாம் கண்ணு மூடி அமைதியாக உட்காருங்க அமைதியாக உட்காரும்போது நீங்க படிச்சதெல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல வரலாம் எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி ரீகால் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுங்க ஆனால் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷமாக உங்களுடைய ஒர்க்கை வந்து மாறி பண்ணணும் அதுக்காக உட்கார்ந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க படம் டிவி பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொண்டு போகாது டிவி அது அடுத்த சீன் அடுத்த சீன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு திரும்பி வந்து உட்கார்றக்கு பார்த்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிடும் அதனால டிவியோ ஃபோனோ அந்த டைமில் எடுக்காதீங்க ஒன்றா பாட்டு கேளுங்க இல்லை வெளியில் வேடிக்கை பாருங்க அந்த மாதிரி பாருங்கள் அப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கேப் இல்லை ஒன் ஹவர் முடிஞ்சால் ஒன் ஹவர் படிச்சுட்டு ஒரு ஐம்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் படிச்சுட்டு கேப் விட்டுட்டு மறுபடியும் படிக்கணும் ஏன்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே மனுஷனுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஒரு பொருள்மையில கவனம் செலுத்துறது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் குறைவான நேரமாக தான் இருக்கும் இப்போ இன்ட்ரெஸ்டாக படித்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் வரைக்கும் படிக்க முடியும் ஆனால் அப்போ நம்ம படித்தது அத்தனையுமே எல்லாமே ஃபுல்லாக மைண்டில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது அதை தான் சொல்கிறேன் கொஞ்ச நேரம் கேப் விட்டு படிங்க உங்களுக்கு அந்த டாபிக் புரியுதோ இல்லையோ ஒரு தடவை ரீட் பண்ணீங்க அப்படின்னா டைம் ரீட் புரியாத மாதிரி தான் இருக்கும் அடுத்த டைம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு அடுத்த டைம் மூணாவது டைம் அந்த மாதிரி படி திரும்ப திரும்ப படிக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படி நீங்க அப்படி படிச்சிட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு மெமரைஸ் ஆயிரும் படிக்கிறது அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் கான்வெர்சேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு டேட்டா கலெக்ஷன் கம்பெரிசன் இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு போட்டுருக்கேன் இங்க ஹெசிஎஃப் எல்சிஎம் ரிலேட்டடா சிம்பிளிபிகேஷன் ரிலேட்டடா போட்டுட்டேன் ரிமைண்டிங்க்கெல்லாம் உங்களுக்கு அப்படியே அப்படியே போட்டு போடுறேன் இப்போ டெஸ்ட் சீரிஸ் மாதிரி ஒரு மூணு டெஸ்ட் மட்டும் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அதுவும் உங்களுக்கு அப்படியே ஓரளவு கண்டினியூ பண்ணிடுறேன் அடுத்து அஸ்எஸ்எர் எக்ஸாம்க்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்த்துட்டீங்கன்னா இதுக்கும் நீங்க சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிறது தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இங்கே டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிவிட்டாங்க அதனால தான் டுவெல் அட்லீஸ்ட் டுவெல்த் வரைக்கும் இருக்கிறதா நீங்கள் படிக்கணும் இதோட தமிழ் வேர்ஸ்ன்னு எங்கிட்ட லிங்க் பிடிஎஃபாக இல்லை நான் உங்களுக்கு தமிழில் எழுதிட்டு வேணால் ஒரு நாள் ஒரு சின்ன வீடியோ மட்டும் உங்களுக்கு இது சிலபஸை தமிழில் உங்களுக்கு எழுதி வேணால் நான் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ என்னால் எழுத முடியல இங்கிலீஷ்ல மட்டும்தான் எங்கிட்ட தமிழில் இருக்கு அந்த தமிழ்ல கிடச்சிச்சின்னா உங்களுக்கு பிடிஎஃப் லிங்கா தரேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு எழுதியே போட்டேன் ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் உங்களுடைய பார்ட் வந்து எப்படினாலும் நீங்க படிச்சுதான் ஆகணும் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த டைம்ல உட்காந்து படிங்க காலையில் நைட்டு தான் படிக்கணும் காலையில் தான் படிக்கணும் அந்த மாதிரிலாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது டைமிங் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு என்னன்னு தெரியல உங்களுக்கு நான் சொன்னது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ